రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రణాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చైకసింధో రామానుజశ్చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చనఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్సదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధనా భూతం సరత్సమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖరయోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి శఠకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువిడిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మర్వినియవన్పురుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் பேணும் இனத்தாலையல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பட்டு ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஊதும் குறுகையருகோன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடப்தேந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேஷ கிளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாக்குருவன் நிகமாந்தலக்வணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. తిరుమాలిరింజోలై పాసురమాన కిళరొళి ఇళమై ఇంద్ర ఆరంభిత్తు ఇరుక్కుం திருவாய்மொழியை பார்த்துக் கொண்டிருக்கோம். எம்பெருமான் இந்த குணங்கள்ல சுபக சவித ஸ்தானத்துவம் என்கிற குணம் இந்த திருவாய்மொழியில நமக்கு சமீபத்திலே எம்பெருமான் வந்து எழுந்தருளி இருக்கிறான் என்கிற ஒரு கல்யாண குணம். இது எம்பெருமானுடைய போக்கியத்துவத்துக்கு உபயுக்தமா இருக்கு. அதாவது இரண்டாவது பத்துல போக்கியத்துவம் சொல்ற, முதல் பத்துல சேவியத்துவம் சொன்னார், இரண்டாவது பத்துல எம்பெருமான் பரமபோக்யன் சொல்றார். பரமபோக்யன்கிறதுக்கு உபயோகப்படுற மாதிரி பரமபோகம் பரமபோக்யனாக நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக எம்பெருமான் நாம் இருக்கும் இடத்திலேயே வந்திருக்கான் அப்படிங்கறத சவிதஸ்தானா பக்கத்திலேயே வந்திருக்கான் அப்படிங்கறத சொல்லக்கூடியது. சுபக அப்படிங்கிறது அந்த போக்கியத்துவத்தை காமிக்கிறது. எம்பெருமான் வந்து இங்க நம்ம பக்கத்துல வந்து இருக்கிறது அவனுடைய உத்தேசம், பிரதான உத்தேசம் அப்படிங்கிறது ஜீவர்களுடைய ஒரு உஜ்ஜீவனம். அதே சமயம் இவர்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதையும் அவன் ஒரு உத்தேசமாக ஒரு பிரயோஜனமாக அவனும் கருதி இருக்கான் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. இங்க போக்கியத்துவத்தை சொல்லுகிறபடினாலேயும் புருஷார்த்த நிர்ணயம் பண்ண எம்மாவீட்டு திறமும் சிற்பம் என்பதற்கு பிறகு இது இருக்கிறபடினாலேயும் இந்த திருமாலிரின் சோலைமலையே பிராபியம், எம்பெருமானே இங்க வந்து எழுந்தில்லையிருக்கான், அப்ப இதுவே நமக்கு பிராபியம் அப்படிங்கறதாக இங்க சொல்ற.
இதுல முதல் பாசுரத்திலே சொல்லும் போது ஒரு கரணங்கள் எல்லாம் நம்முடைய இந்திரியம் முதலான கரணங்கள் எல்லாம் நன்கு திருடமாக இருக்கும் பொழுதே திருமாலிருஞ்சோலைமலையை சென்று ஆசிரியிப்பது மிக நல்ல ஒரு காரியமாகும் என்பதை அருளி செய்தார். இளமையை கெடுவதன் முன்னும் அங்கே போக வேண்டும் என்று அருளி செய்தார். ஆனால் அடுத்த ஒரு கேள்வி வரும், இளமையிலே அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு பிறகு அங்கே போகலாமே அப்படின்னார். அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதாக, அதெல்லாம் புருஷார்த்தமாக ஆகாது, இதுதான் புருஷார்த்தமாகும் அப்படின்னா இதுவே பிரயோஜனம் அப்படின்னு இரண்டாவது பாட்டிலே சொன்னார். திருமாலிரின் சோலை மலையை ஏற்றுவதே பதி, அது ஏற்றி எழுவது பயனே, உஜ்ஜீவிப்பதுதான் பரம பிரயோஜனமாக இருக்கும் என்பதை அருளி செய்தார். அடுத்து மூணாவது பாசுரம், பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே, புயல் மழை வன்னர் புரிந்துரை கோயில், மயல் மிகு பொழில் சோழ் மாளிருஞ்சோலை, அயல்மலை அடைவது அது கருமமே. நெஞ்சே மனமே, பயனில்லாத காரியங்களை செய்து ஒரு பயனும் இல்லை, அல்ப பலன்களை தரக்கூடியதான காமிய கர்மங்களை எல்லாம் செய்து பெறக்கூடிய பலன் ஒன்றும் இல்லை. எம்பெருமான் மழை பெய்யக்கூடிய மேகவண்ணனாக இருக்கக்கூடியவன் நமக்காக நம்மை நோக்கி நமக்கு தன்னை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் மாளிருஞ்சோலை. அது மயல் மிகு பொழில் சூழ் மாளிருஞ்சோலை, அதாவது உள்ளே வருபவருக்கு அதிகமான மோகத்தை கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மரங்கள் சூழ்ந்த மாளிருஞ்சோலை, அதன் பக்கத்திலே இருக்கக்கூடிய மலையை அடைவது அதை அடையுங்கள், அதுதான் நல்ல செயலாகும், அதுதான் பரமஹிதமாகும் என்று அருளி செய்கிறார் இந்த பாட்டில். போன பாசுரத்தில் கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் யௌவனத்துக்கு வேண்டிய விஷயங்கள் தானே செய்ய வேண்டியது என்று கேட்டபோது, அது அல்ல, எம்பெருமானை தொழுவதுதான் பிரயோஜனமாகும் என்று அருளி செய்தார். இந்த பாசுரத்தில் அதுக்கான ஒரு கேள்வி வரும், யௌவனத்துடன் இருக்கும் பொழுது நாங்கள் புண்ணிய கர்மங்களை செய்து கொண்டு சொர்க்கம் முதலானவற்றை அனுபவிக்கிறோம், யாகாதிகள் செய்தால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், மறுபிறவிக்கு வேண்டியதையும் சொர்க்கத்துக்கு வேண்டியதுமான புண்ணிய கர்மங்களை செய்வதற்காக யௌவனத்தை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டு பிறகு திருமாலிருஞ்சோலைமலை போகிறோமே என்று கேட்டால், அதுக்கு பதில் சொல்ற, அந்த புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வதற்குள் அது பரம பிரயோஜனம் கிடையாது, அது நல்லதில்லை, அதை காட்டிலும் திருமாலிருஞ்சோலைமலையை தொழுவதுதான் நல்லது, இதை அடைவதுதான் நல்லது என்று அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. அதனால்தான் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே, அதெல்லாம் பயனில்லாதது, என்னதான் சொர்க்கத்துக்காக நாம் புண்ணிய கர்மங்களை சம்பாதித்து வைத்தாலும் அதனால் பெரிய பலன் என்று ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் மறுபடியும் இங்கேதான் திரும்பி வர வேண்டும், சொர்க்கத்திலே சில காலம் அனுபவித்து பிறகு மறுபடியும் இங்கேதானே திரும்பி வர வேண்டும். அதனாலே பயனில்லாத காரியங்களை, அதாவது அல்ப பலனார்த்தம், அல்ப பலனால காரியங்களை எதுக்காக செய்து கொண்டு இருக்க வேண்டும்? இந்த பலனை எம்பெருமானை சேவித்தால் கிடைக்கக்கூடிய பலன் என்று பார்த்தால் அது மிகப்பெரிய பலனாக இருக்கிறது. ஆனால் சொர்க்கம் முதலானது ஏதோ சில வருஷங்கள், ஏதோ சில சௌக்கியம், அதுவும் நிரந்தரமான சௌக்கியம் கிடையாது, அதுவும் அளவற்ற சௌக்கியம்ங்கிறது கிடையாது, ஏதோ நம் பூலோகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை காட்டிலும்
சற்று அதிகப்படியான ஆனந்தம் அங்கே கிடைக்கிறது அப்படிங்கறத தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால அதை நினைத்து மோகித்து போக வேண்டாம். சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோகோ நாஸ்தி நிர்வசிஹி அப்படின்னு சொல்றான். சொர்க்கத்திலும் பெருசா சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. அப்படி சொர்க்கத்தில் இருந்துட்டா அது நிரந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் இங்கதான் வந்தாகணும். நரகத்துக்கு போனவனும் சரி சொர்க்கத்துக்கு போனவனும் சரி திரும்பி இந்த பூலோகத்துக்கு தான் வரான். நரகத்துக்கு போனவன் பாபத்தை கழிச்சுட்டு வரான், சொர்க்கத்துக்கு போனவன் புண்ணியத்தை கழிச்சுட்டு வரான், எதுவானாலும் திருப்பி இங்கதான் வரான். அப்ப இது என்ன, அது என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. சம்சாரத்துக்கே திரும்பி வரான்னும் போது ஓட்டை ஓடும் ஒழுகல் ஓடும் அப்படிங்கிறா. ஒரு பெரிய நதியில நீந்தின்றது ரொம்ப தத்தளிச்சு இருக்கவனுக்கு ஒரு ஓடம் ஒண்ணு கிடைச்சுன்னு வச்சுப்பான். சரி அதை பிடிச்சான், பார்த்தா அது ஓட்டை ஓடம், பெரிய ஓட்டை இருக்கு. சரி அதனால ஒன்னும் உபயோகப்படாது. அடுத்து இன்னொரு ஓடம் ஒன்னு கிடைச்சது, அது ஒழுகல் ஓடம், அதுல ஓட்டை இல்ல, ஆனா சின்னதா ஒரு விரிசல் மாத்திரம் இருக்கு லேசா. ரெண்டும் வித்தியாசம் கிடையாதுட்டா. ஏன்னா ஓட்டை ஓடுவானாலும் அது கவிழ வேண்டியதுதான், ஒழுகல் ஓடுவானாலும் சின்னதா விரிசல் வந்தாலும் சரி, சார் அது வழியா உள்ள வந்துடும், உள்ள வந்தா வரும். என்ன கேட்டா அது கொஞ்சம் மெதுவாக்க விழும். ஓட்டை ஓடமா இருந்தா உடனே கவிழும், ஒழுகல் ஓடமா இருந்தா கொஞ்சம் மெதுவா கொஞ்ச நேரம் கவிழ்ச்சி கவிழும். அவ்வளவுதான் வித்தியாசம், மற்றபடி கவிழ்ந்துடும். இவனுக்கு அந்த இதிலிருந்து வெளியில வர முடியாது, ஆபத்துல இருந்து இவனால் வெளியே வர முடியாது. அதனால நரகமானாலும் சரி சொர்க்கமானாலும் சரி பூலோகமானாலும் சரி சம்சாரம் தான், சம்சாரத்திலிருந்து மீண்டும் வர முடியாது. அதனால பயன் இல்லை, என்னன்னாலும் பயன் இல்லை, ஏதோ கொஞ்ச நாளைக்கு உபயோகப்படும் அவ்வளவுதான். அதுவும் வந்து யோசிச்சு பார்த்தா சரியாக இருக்காது. அதனா பிரவாச்சேதே அதிர்டா யஜ்ஞ ரூபாக அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த யாகங்கள் முதலெல்லாம் திடமில்லாத தெப்பங்கள், ஓடங்கள், திடமான ஓடம் இல்ல திடமில்லாத ஓடம் அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. அதனால பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே, பிரயோஜன சூன்யமா இருந்த செயல்களை செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை நெஞ்சே அப்படிங்கிற, ஆதலால் அவற்றை தவிர்ந்து ஆசிரியருக்கு ஆஸ்ததானம் பண்ணிக்கொண்டு நிற்கிற கோயில் அதை விட்டுட்டு திருமாலி நெஞ்சவள் மலைக்கு வரணும். சாட்சாசம் அர்த்தம் செய்யும்போது அனந்த சிரபல ரகித காமிய கர்மங்களை, பலன் அப்படின்னா அனந்தமான பலனா இருக்கணும், ஸ்திரமான பலனா இருக்கும். அது மட்டும் ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு கிடைக்கிற பலன் என்ன, ஸ்திரமும் கிடையாது. நல்ல பலனா இருக்கணும், நல்ல ஆனந்தமா இருக்கணும், இது பெயருக்கான ஆனந்தமா இருக்கக்கூடாது. அதனால அதெல்லாம் அதெல்லாம் ஆழ்வார் வந்து பயனே நினைக்க மாட்டேன், அதெல்லாம் பயன் இல்லாத விஷயம் அப்படிங்கிற, ஒண்ணும் இல்லாத விஷயம் அப்படிங்கிற. பயனல்ல செய்து அதனால புண்ணியத்துக்காக காலத்தை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம், இளமையை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம், புண்ணியத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயனல்ல செய்து பயனில்லைன்னு இங்கே பின்ன என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, புயல் மழை வன்னர் புரிந்துரை கோயில். புயல் மழை வன்னர் அப்படின்னா இந்த இடத்துல மழைன்னா மேகம் அர்த்தம். அதாவது மழை பொய்யக்கூடிய மேகம் போன்ற வண்ணமுடையவர் அவர். புரிந்து புரிந்து அப்படின்னா அபிமுகராய், நமக்காக நம்மை நோக்கி கொண்டு நம்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடம். அதனால்தான் பிள்ளான்னு சொல்லிய ஆசிரியருக்கு ஆத்மதானம் பண்ணி கொண்டு அப்படின்னு, ஆசிரியர்களுக்காக தன்னைத்தானே கொடுத்துருக்கான் எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய கோயில் மயல் மிக பொழில் சோழ் மாளிரின் சோலை, அதுல இருக்கக்கூடிய பொழில்கள் தோட்டங்கள் எல்லாம் மயக்கத்தை கொடுக்கறதா எல்லாம். யார் உள்ள நுழைந்தாலும் நிறைய விரக்ஷங்களும் செடிகளும் கொடிகளும் தன்னுடைய போக்கியதையால் ஏற்பிரவிஷ்டரை உன்மாதிப்பியான் என்ற பொருள்களை உடைத்தான மாளிரின் சோலையுடைய அப்படின்னு, அப்படிப்பட்ட பொருள்கள் சூழ்ந்த மாளிரின் சோலை அயல் மலை, அந்த ஆளிரின் சோலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை, அதை அடைந்தாலே போரும். அயல் மலை அடைவது அது கருமமே, அயல் மலை அடைவது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையை அடையுங்கள், அடைவதுன்னா அடையுங்கள் அர்த்தம். போறது போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ரீதியில
அயன் மலை அடைவது. திருமாலிருஞ்சோலை மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு போங்குவோம், திருமாலிருஞ்சோலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு போங்குவோம், அது கர்மமே, அதுவே பரமஹிதம், அதுவே நமக்கு பரமஹிதம் என்கிற அதுதான் செய்ய வேண்டிய காரியம், நமக்கு ஹிதமானது அதுதான் என்பதை இந்த பாட்டிலே சொல்றார். அதான் சொல்லும் போது சொர்க்கம் தர்மார்ஜனம் என்றோ யுக்தம் பதியது ஏத்தி என்கிற சுகம் ஏத்த தேக மாத்திர அனுபவபலம் என்றோ என்ன, அந்த தர்மார்ஜனம் பரமஹிதம் அன்று, இதுவே பரமஹிதம் என்கிறான். தர்மத்தை சம்பாதிக்க வேண்டாமா இளமையில, அதை விட்டுட்டு கோயிலுக்கு போக சொல்றீங்களே அப்படின்னா, தர்மங்கிறது நமக்கு நல்லது இல்ல, ஆனா இது நமக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்ற. தர்மம் தர்மம் சொன்னதெல்லாம் இங்கே புண்ணிய கர்மாவை, அதாவது புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சுன்னா திரும்பி மறுபடியும் சம்சாரத்துக்கு தான் வர முடியும், அதனால புண்ணியம் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சத்கர்மாக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய ஒரு கைங்கரியமாக திருமாலிருஞ்சோலை மலையில செய்யணும், புண்ணியத்துக்காக செய்யல, பகவத் கைங்கரியமாக செய்யணும், அப்படி செஞ்சா அதுவே பரமஹிதமாகும் அப்படிங்கறது இந்த பாசத்துல வெளி செய்யறார். கர்மவன் பாசம் கழித்துடன் பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் வருமழை தவழும் மாளிருஞ்சோலை திருமலை அடைவது அது திருமலை அதுவே அடைவது திறமே. எம்பெருமான் நம்மளுடைய பரம அனுகிரகத்துக்காக இங்கே வந்திருக்கிறான். நம்மளுடைய புண்ணிய பாப கர்மங்களாகிற திடமான கயிறுகளை கழற்றி கைங்கரியம் பண்ண வைத்து சேதனர்கள் எல்லாம் உயிர் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இங்கே திருமாலிருஞ்சோலை மலையிலே வந்திருக்கிறான். அவன் கோவர்தனம் என்னும் பெரிய மலையை எடுத்து பிடித்து அந்த ஒரு பெருமையோடு கூட அந்த ஒரு பீடு ஔன்னத்தியம் அதனுடன் கூட இருக்கக்கூடிய இடம்தான் திருமாலிருஞ்சோலை. இது மேகங்கள் தவழுகின்ற இடம். அந்த திருமாலிருஞ்சோலை மலை திருமலையை அடைவதுதான் நல்ல உபாயம் என்று அர்த்தம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு இது நல்ல உபாயம் என்று அர்த்தம். போன பாசுரத்திலே புண்ணியங்கள் பரமஹிதம் அல்ல, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் பரமஹிதம் அப்படின்னு சொன்னார். அது எப்படி அப்படிங்கறத விளக்கக்கூடிய பாசுரம் இது. ஏன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் பரமஹிதம் என்றால், எம்பெருமான் அதற்காகவே தான் இங்கே வந்திருக்கிறான். இந்த ஜீவர்களுக்கெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு இந்த சம்சாரத்தை விட்டு அவர்களை மேலே கிளப்பி கைங்கரியம் பண்ண வைக்க வேண்டும், புண்ணிய பாப கர்மங்களை அறுத்து சீவைகுண்டத்துக்கு கூட்டி செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை மலைக்கே வந்திருக்கான். அதனால அவன் இருக்கும் போது அப்போ அவனுடைய உத்தேசம் அப்படி இருக்கிற அப்படின்னாலே, அவன் மூலம் நாம் புண்ணியத்துடைய பலனை பெறுவதை விட அவன் நினைத்த பிரகாரம் உத்தமமான பலனை பெறுவதுதான் சரியாக இருக்கும். அதனால் இதுதான் தினம், இதுதான் உபாயம் என்று சொன்னார்கள். கர்ம வன் பாசம் கழித்துழன் திருமலை எடுத்தான் பீடுரை கோயில். எம்பெருமான் இங்க வந்ததுக்கான பிரயோஜனம், எம்பெருமானுடைய உத்தேசியம் எதுக்காக வந்தான் அப்படின்னா, கர்மம் என்கிற வன் பாசம் திடமான கயிறு, கர்மம்னா புண்ணியபாப கர்மம், புண்ணியபாப கர்மமாகிற திடமான கயிறு அதை கடித்து உழன்று உய்யவே. இதையெல்லாம் ஒழித்து இந்த புண்ணியபாப கர்மங்களை வேறறுத்து உழன்று இங்கேயே இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி உய்யவே, நாம எல்லாரும் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகவே எம்பெருமான் வந்தான். அர்த்தம் வரும்போது எப்படி வந்தானா, பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில், கோவர்தனமணியை எடுத்த ஒரு பீடு ஒன்று இருக்கு எம்பெருமான். வீடுனா ஒரு ஈஸ்வரத்துவம், ஒரு பெருமை, வேற யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை. மலையை எடுத்து ஏழு நாள் பிடித்து நின்றான் அப்படின்னு, கோவர்தன மலையை எடுத்த
ஐதிஹ்யம் எல்லாருக்கும் தெரியும். இந்திரன் மழை பெய்வித்த போது அந்த கோவர்தன மலை தன்னுடைய விரலாலே பிடித்து ஏழு நாள் நின்றான். ஏழு நாளும் அப்படியே பிடிச்சு நிக்க இந்திரனும் கொற்ற மழையில ஒன்னும் பண்ண முடியாமல், இந்திரன் இந்த மழையினால அவனை ஒன்னும் கேடு விளைவிக்க முடியாமல் வெட்கப்பட்டு வந்து கண்ணனை ஆசிரியத்தான். அப்போ அங்கே ஆயர்பாடியில இருக்கக்கூடிய கோபர்களையும் கோபிகளையும் பசு மாடுகளையும் எல்லாவற்றையும் காப்பதற்காக எம்பெருமான் இந்த கோவர்தனங்கிரையே குடையாக எடுத்தான். குன்று குடையாக எடுத்தாய், குணம் போற்றி என்று ஆண்டாள் பாண்டியர் ரீதியில அதை குடையாக எடுத்தான். அப்போ அவனுக்கு அதுல ஒரு பீடு இருக்கான். ஒரு பீடுனா ஒரு பெருமை. ஏய், யாரும் செய்யாத, யார் மழையை பிடிச்சு ஏழு நாள் நின்றுருக்கான், ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஏழு நாள் நின்றுருக்கான். இன்னொரு அற்புதம், இது ஒரு அற்புதம் கேளு அப்படிங்கிற பெரியார்கள், இது என்ன ஒரு பெரிய அற்புதம் பாருங்க அப்படிங்கிற அந்த பெருமையோடு கூட எம்பெருமான் இங்க வந்திருக்கானா. ரக்ஷகத்துவ பெருமை, ஒருத்தர் காப்பாற்றணும் அப்படின்னா எப்படி எல்லாம் காப்பாத்தறாங்கிறது நல்லா தெரியுது. ஒரு பசுமாடுகளை எல்லாம் கூட காப்பாத்தணும் அப்படின்னா தஸ்மாத்து கோஷ்டம் அப்படின்னு பாகவதத்தில் வரும். அதனால் நான் தான் கோஷ்டம், பசுமாட்டையும் நான் தான் காப்பாற்ற போறேன், எல்லா பசுமாடுகளையும் கண்டுகளையும் எல்லாத்தையும் நான் தான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு கண்ணன் காப்பாத்தினான். அதனால மழைய பிடிச்சதே பெரிய காரியம். ரக்ஷகங்கிறது ஆச்சரியம். அவன் கல் எடுத்து கல் மாறி காத்தா என்றும், ஒரு பெரிய ஆபத்து வந்தபோது கல் எடுத்து காத்தவன் அப்படிங்கிற இதுல பீடுங்கிறது பல விதத்துல இருக்கு. ஒன்னு மழைய பிடிச்சு எடுத்து ஏழு நாள் நின்றான் அப்படிங்கறதே ஒரு பெருமை. இரண்டாவது அழகாக இவர்களை எல்லாம் காப்பாற்றினான் அப்படிங்கிற பெருமை. மூன்றாவது மலையை பிடிச்சு நின்ற போலும் கொஞ்சம் கூட ஆயாசமே இல்லாமல் எம்பெருமான் நின்றன். கோலமும் அழிந்தில அப்படிங்கிற பெரியாழ்வார், கையில இட்ட மருதானு கூட அழியாதபடி ஏழு நாள் அப்படியே மலையை பிடிச்சு நின்று ஏழாவது நாள் கேடு எடுத்து வச்சப்புறம் அம்மா கிட்ட மருதானை ஊதிச்சுட்டு காமிச்சானாம், நன்னா பத்தி இருக்கா அப்படின்னு. ஒரு ராத்திரியில பத்த வேண்டியது ஏழு ராத்திரி இருந்தா எப்படி பத்தி இருக்கும், அழகா பத்தி இருக்கும். அந்த மாதிரி ஆச்சரியமாக கொஞ்சம் கூட ஆயாசமே இல்லாமல் மலையை எடுத்து நின்றான். அப்புறம் இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணான். அதுக்கப்புறம் கோவிந்தன் என்ற திருநாமம் பெற்றான். இதெல்லாம் பெரிய ஒன்னு ஒண்ணும் ஒவ்வொரு பெருமை. அதனால பெருமலை எடுத்தான் என்னுடைய கோயில், காப்பதற்காகவே அந்த மலையை எடுத்தவன் இன்று நம்மை காப்பதற்காக இந்த மலைக்கு பக்கத்துல வந்திருக்கான். ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்தணும், ஒண்ணு மலையை எடுத்து காப்பாத்தணும், இல்ல மலையை கீழ் வச்சு காப்பாத்தணும், இங்க பார்த்தா மலைக்கு பக்கத்துல இருந்து அனுகிரகம் பண்ணி காப்பாத்தலாம் அப்படின்னு இங்க வந்திருக்கான். அப்போ காப்பதற்காக மலையை எடுத்தவன் அப்ப என்ன பெருமையோ அதே பெருமையோடு கூட காப்பதற்காக இந்த மலைக்கு பக்கத்துல வந்திருக்கான். பருமழை தவழும் மாலிரின் சோலை, அங்க மழைக்காக காப்பாற்றினான். இங்க என்ன கேட்டா, இங்கேயும் மழை இருக்கு, இது ஆபத்தில்லாத மழை. இது வருமழை தவழும் மாலிரின் சோலை, வருனா வருகின்ற மேகங்கள், மழை என்ன மேகம்னு அர்த்தம், வருகின்ற மேகங்கள் எல்லாம் தவழக்கூடிய இடம் அது மாதிரி கிடையாது, ஆபத்தான இடம் கிடையாது, அழகான இடம் அப்படிங்கிற சமஸ்த சந்தாபநாசகமான திருமலை அப்படின்னு வியாக்கியானம் சொல்றேன். வருமழை தமிழம் அப்படிங்கிற எப்படியானால் மழை இருக்கும்போது நமக்கு தாபங்கள் எல்லாம் தீருமோ அந்த மாதிரி இந்த திருமலையானது நமக்கு தாபங்களை எல்லாம் போக்கக்கூடியதான். அதுதான் வருமழை தமிழும் மாலிரின் சோலை, திருமலை அதுவே அடைவது, அந்த திருமலையை அடைவது அடிமை செய்கைக்கு உபாயம் என்கிறார். அந்த திருமாலிஞ்சேலமலையை அடைய வேண்டும், அதுதான் உபாயம், அதுதான் கைங்கிறதுக்கு ஏற்ற உபாயம், அதுதான் சம்சாரம் போக்குறதுக்கான உபாயம், அதுதான் மற்ற புண்ணிய கர்மங்கள் எல்லாம் உதவாது இந்த விஷயத்திலே அப்படிங்கிற விஷயத்தை இங்கே அருள் செய்தார். திறமுடைவளத்தால் தீவினை பெருக்காது, அறமுயலாழி படையவன் கோயில் மருவில் வன் சுனை சூழ் மாலிரிஞ்சோலை புறமலை சார போவது கிரியே. நல்ல திறம், நல்ல சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியத்தோடு கூடின நல்ல பலம், இதை எல்லாவற்றாலும்
நமக்கு இருக்கக்கூடிய நல்ல சாமர்த்தியத்தாலும் சரீர பலத்தாலும் தீய கர்மங்களை நாம் அதிகமாக செய்து கொண்டே போகக்கூடாது. மாறாக தர்மம், அந்த தர்மத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆசிரியர்களை காப்பாற்றுவதே பரம தர்மமாக கொண்ட எம்பெருமான், திருவாதி சக்கரத்தை ஆயுதமாக ஏந்திர எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் இந்த திருமாலிரின் சோலைமலை. இது தூய்மையான, தோஷமற்ற, அழகான, இனிய சுனைகள் நிரம்பி சூழ்ந்து இருக்கக்கூடிய மாலிரின் சோலை. இதற்கு புறமே வெளியிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பர்வதத்தை நாம் ஆசிரியத்துக்காக போக வேண்டும். அப்படி போவதே பரம பிராபியம் அப்படின்னு இந்த பாசுரத்துல அருள் செய்கிறார். அதாவது திருமாலிரின் சோலை அயல்மலை அடைவது அது கருமமே அப்படின்னு சொன்னார். திருமாலிரின் மலைக்கு திருமாலிரின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு போகணும் அப்படின்னு போயிச்சு. அயல்மலை அடைவதுன்னா அதை அடைய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அடைய வேண்டும்ங்கிறதுக்காக அந்த அடைவதற்காக நாம் போக வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுவே பெரிய விஷயம். அதை இந்த பாட்டிலே சொல்ற அயல்மலை தானும் வேண்டாம் தற்பிராப்தியர்த்தம் கவனமே பரம பிராப்தியம் என்கிறார். போவதற்குள்ளோ அதுவே பரம பிராப்தியம். போவதற்கு என்ன பிரயோஜனம், இங்கிருந்து திருமாலிரின் ஜோலை மலை போய் அடையணும். திருமாலிரின் ஜோலை மலைக்கு போறோம் அப்படின்னு நம்ம கிளம்புறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம், நாம ஒரே ஒரு பஸ்ஸை பிடிச்சு அழகா எப்ப திருமாலிரின் மலை வரும் வரும் பார்த்துட்டே இருக்கும். மதுரைக்கு போகணும், மதுரை போனா அங்கேயே அழகர மலை பஸ் இருக்கு. அந்த பஸ்ஸை பிடிச்சா முக்கால் மணி நேரம் போயிட்டே இருக்கும். எப்ப வரப்போறதோ வரப்போறதோ தெரியலையே, அப்ப வந்துடும். இல்ல காரில் போனா சௌக்கியமா போய் சேரலாம். அப்ப நம்முடைய உத்தேசம் என்ன அப்படின்னு கேட்டா, திருமாலிரின் ஜோலை மலையை எத்த வேண்டும், அதை போய் அடைய வேண்டும் என்பது உத்தேசம். ஆனா ஆழ்வார் இப்ப ரசமான ஒரு விஷயம் சொல்ற, அந்த மலையை அடைவது இருக்கட்டும், அந்த மலையை அடைவதற்காக போவது, போவதே பரம பிரயோஜனங்கிற, போகிறதுலே ஒரு தனி ஆனந்தம் இருக்கும். போவான் போகின்றாய், போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் அப்படிங்கிறார் ஆண்டாள். போகின்றார்லாம் எதுக்காக போறா அப்படின்னா, போவான் போகின்றாராம், போவான் போகின்றார்னா போகணும்னே போறா, அவா நடக்கணும்னே நடக்கிறவா. திருவேங்கட மலைக்கு காலாலே நடந்து வந்து பெருமாள் சேவிக்கிறேன் அப்படின்னு வேண்டுகிறார். எத்தனையோ பேர் இன்னைக்கும் நடந்து போயிட்டு இருக்கா, பல்லாயிரக்கணக்கானவர் நடந்து போயிருக்கா. நடந்து போனவர்கள் அங்க போய் பெருமாள் சேவிக்க போறா, பஸ்ல போனவர்கள் அங்க போய் பெருமாள் தான் சேவிக்க போறா. ஆனா நடந்து போனவர்களுக்கு என்ன உத்தேசம்னா, பெருமாள் சேவிக்கிறது உத்தேசங்கிறது இருக்கட்டும், அவருக்கு உத்தேசம் நடந்து போகிறதே உத்தேசம். அதான் வெங்கட யாத்திரை. வெங்கட யாத்திரைக்கு நடந்து போகிறதே உத்தேசம் பெருமாள் சேவிப்பது போல. வெங்கட யாத்திரை போலே, அக்ரூர யாத்திரை போலே, அர்ச்சிராதி யாத்திரை போலேன்னு அழகா வியாக்கியானத்துல சொல்றேன். அக்ரூர யாத்திரை, அக்ரூரானவர் கண்ணனை பாக்கிறதுக்கு கோகுலம் பிருந்தாவனத்துக்கு கலங்கினவர், அவர் போகும்போதே ஆனந்தமா போறாரா, கண்ணன் நினைச்சுட்டே போற, கண்ணன் இப்படி எல்லாம் பார்ப்போம், கண்ணன் முன்னெல்லாம் கேள்வி கேட்பான், அவனுக்கு என்னெல்லாம் பதில் சொல்லுவோம் அப்படின்னு அதை நினைச்சுட்டே போற. போனப்புறம் என்னங்கிறது கட்டம், அவருடைய யாத்திரையே ஒரு ஆனந்தமா இருக்கு, திருவேங்கடமலை யாத்திரையே ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரி திருமாலிரின் ஜோலைமலை யாத்திரை சொல்லி, திருமாலிரின் ஜோலைமலைக்கு போறது இருக்கொள்ளியோ, அதுவே பரம பிராப்தியம், அதுவே பரம போக்கியம். முதல்ல அதை பெற பாருங்கள் அப்படிங்கறதாக இந்த பாட்டினை சாரம். திறமுனை வளத்தால் தீவினை பெருக்காது. அதை போகணும்னா அதுக்கு என்ன வேணும்னா, திறம் வேணும், வளம் வேணும். திறம்னா ஒரு சாமர்த்தியம், பலம்னா சக்தி, சரீர சக்தி, செய்யறதுக்கான சாமர்த்தியம், சரீரத்தில் இருக்கக்கூடிய சக்தியும். இது ரெண்டு நமக்கெல்லாம் நிறைய இருக்கு. அதுவும் கிளறு இளமை கெடுவதன் முன்னம் அப்படிங்கிற மாதிரி யௌவனத்தில் இருக்கும்போது நல்ல சாமர்த்தியமும் நல்ல சக்தியும் இருக்கு. ஆனா இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க, தீவினை பெருக்காது. இதெல்லாம் வச்சு தீவினை செஞ்சிருப்பா, அதெல்லாம் தீவினை எல்லாம் பெருக்க வேண்டாம், அதெல்லாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டாம். அந்த சக்தியும் சாமர்த்தியும் இதுல செலவழிக்கணும், திருமாலிரின் வேலைக்கு போறதுல செலவழிக்கணும். சௌரிய வஞ்சனா திபாயங்களாலும் சாகசத்தாலும் குரூர கர்மங்களை வர்த்திப்பியாதே அப்படிங்கிற சாக்ஷா சுவாமி.
உங்களுடைய பலம், உங்களுடைய சாமர்த்தியம், சாமர்த்தியம் என்னன்னா சௌரிய வஞ்சனா துபாயங்கள் அழும். எத்தனை பேரை ஏமாத்துற சாமர்த்தியம் இல்லை, நான் இப்ப ஏமாத்தினேன், நான் அவன் அப்படி ஏமாத்தினேன், அப்படி போய் சொல்லி ஏமாத்தினேன், அப்படி ஓடி போய் ஏமாத்தினேன், இதான் சாமர்த்தியம். குருவ கர்மாவை பண்றதுக்கு எப்படி எல்லாம் ஏமாத்தினாங்கிறத நீக்கும் பலக்கு பெருமையாக சொல்ற. பலம் அப்படின்னா என்ன கேட்டா சாகசம், நான் அடிச்சேன் ஒரு அடி அப்படிதான் சொன்ன மாதிரி தன்னுடைய சாகசம், தைரியமாக தான் செய்த காரியம், தான் ஏமாற்றினதையும் தைரியமாக தான் செய்த காரியத்தையும் பெருமையாக பேசிக்கொண்டு திரிகிற லோகம் இது. இப்படி செஞ்ச கடைசியில் சம்பாதிச்சது பாபம் தானே, பாபத்தை அதிகமாக்கிக்கிறதே அதே பெருமையா சொல்ற லோகம். நான் இந்த மாதிரிலாம் ஏமாத்தினேன், நான் இந்த மாதிரிலாம் அவனை அடிச்சேன், இந்த மாதிரிலாம் நிந்திப்பேன் என்பதெல்லாம். திறமுடை வளத்தால் தீவினை பெருக்காதே. உங்களுடைய சாமர்த்தியத்தாலேயும் உங்களுடைய பலத்தாலேயும் இந்த மாதிரி பிறரை ஏமாற்றுதல், திருடுதல் முதலானதாலோ அல்லது சாகசத்தாலோ சரீர சாகசத்தாலேயோ தீயவினைகளை பெருக்கிக் கொள்ளாமல் விடுங்கள், தீவினைகளை அதிகமாக்கிக் கொள்ளாமல் இருக்கும். அறமுயலாடி படையவன் கோயில், எம்பெருமான் இருக்கக்கூடிய கோயில் திருமாலிருஞ்சோலைமலை, அவன் அறமுயல் ஆழிப்படையவன். அறம்னா தர்மம், முயல்னா முயல்கின்றன், தர்மம் செய்ததிலே முயல்கின்ற எம்பெருமான் ஒரு தர்மம் செஞ்சுட்டு இருக்கானா, அவனுக்குன்னு இருக்கிற தர்மம் என்னன்னு கேட்டா ஆசிரித ரக்ஷணம் அப்படிங்கறத பெரிய தர்மம், ஆசிரியர்களை காப்பாத்துறத பெரிய விரதமா சொன்ன மாதிரி ஏதோ பெரிய விரதமா பெரிய தர்மமா பண்ணிட்டு இருக்கானா. ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த தர்மத்தையே அவன் அனுஷ்டானம் பண்ணார் அப்படின்னு பல இடத்துல வரும். அந்த ஆசிரித ரட்சணம் அப்படிங்கிற தர்மத்தில எப்பொழுதும் முயற்சியோடு இருக்கக்கூடியவன், ஆசிரித ரட்சண ரூப தர்மத்திலே சதா உத்தோகியா நின்ற எம்பெருமான், ஆசிரித ரட்சணீக சுபாவனான அப்படிங்கிற பிள்ளை, அப்படிப்பட்ட நம்ம ரட்சிக்கணுங்கிறதுக்கு அதுக்காகவே வந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு அது தவிர வேற சிந்தை கிடையாது. ஆழிப்படையவன், ஆழின திருவாயி சக்கரம், அதை திவ்யா இதமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். அறமுயல் ஆழிப்படையவன், அப்படி ஆசிரித ரட்சணம் அதுவே ஒரு பெரிய தர்மமாக நினைத்து அதற்காக திருவாழியை கையிலே ஏந்தி இங்கே வந்து இருக்கக்கூடிய இடம் திருமாலிருஞ்சோலைமலை. அறமுயலாழி படையவன் கோயில் மறுவில் வன்சினை சூர் மாலிருஞ்சோலை, திருவாழியை திவ்யாயுதமாக உடையவனானவன் நின்றருளுகிற நிர்மலமாய் சர்வபோக்கியமாயிருந்த சுனைகளை உடைத்தான மாலிருஞ்சோலை. மறுவில் தோஷமில்லாத வன் சுனை சூர் போக்கியமான குளங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மலைனா நிறைய குளங்கள், நிறைய அருவிகள், சுனைகள் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் கூட தோஷம் இல்லாமல் இருக்கான், கலங்கமே இல்லாமல் என்ன சர்வபோக்கியமாக இருந்த நிர்மலமாக இருக்கிற சுனைகளை உடை தான மாடிருஞ்சோனி எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கணும். புறமலை சார அந்த மாலிருஞ்சோலைக்கு புறவே இருக்கக்கூடிய ஒரு மலை, பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை, அந்த மரத்தை சார போவது, அந்த புறமலைக்கு அதை ஆசிரியக்காக போவதற்குள்ள கவனம் பண்ணுவே பரமபிராப்தியம், அப்படி போவதுதான் பரமபிராப்தியம். அதனால பயன் நல்ல செய்து பயன் இல்லை நெஞ்சே அப்படிங்கறத சேர்த்துக்கணும். பயன் நல்ல செய்தெல்லாம் ஒண்ணும் பயனும் இல்லை, இப்படி புறமலை சார போவது கிரியே, இதுதான் பெரிய உபாயம், இதுதான் பெரிய பிராப்தியம். திருமாலஞ்சோலை மலைக்கு போகணும்னு நினைக்கணும், அதை விட்டுட்டு வேற எதுவும் செய்ய வேண்டாம், வேற புண்ணிய கர்மங்களே சம்பாதிக்கிறேன் கஷ்டப்பட வேண்டாம், திருமாலஞ்சோலை மலைக்கு போறேன் அப்படின்னு கிளம்புங்கோ. உங்களுடைய திறமுடை வளம், திறமுடை வளம்னா திறத்தோடு கூடிய வளம் இருக்கும், திறன்னா சாமர்த்தியம், வளம்னா பலம், சாமர்த்தியம் பலம் இது ரெண்டையும் இந்த விஷயத்திலே செலவழிக்க வேண்டும் என்பது இந்த பாசுரத்தினுடைய சாரம். தீமை செய்யாதே உரியமருவெண்ணை உண்டவன் கோயில் மரியொழுப்பினை சேர் மாலிருஞ்சோனை நெறிபடாதுவே நினைவது நிலமே. இதோ நான் சொல்ல போகும் விஷயத்தையே பரமபிராப்தியம் என்று நினையுங்கள்,
மற்ற விஷயத்திலே ஈடுபடுதலாகிற ஒரு தாழ்மையை செய்யாமல் இருங்கள். எம்பெருமானை நினையுங்கள். அவன் எம்பெருமானை இல்ல அவன் உரியிலே இருக்கக்கூடிய வெண்ணையை உண்ட கிருஷ்ணன், அவனுடைய கோயில் தான் இந்த திருமாலிரின் சோலைமலை. இங்கே மான் பெண் மான்கள் எல்லாம் தன்னுடைய குட்டிகளுடன் கூடி விளையாடி இருக்கக்கூடிய இடம், எல்லாருக்கும் போக்கியமாக இருக்கக்கூடிய இடம், எல்லா மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் எல்லாருக்கும் பரம போக்கியமாக இருக்கக்கூடிய காடு. இதன் பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த வனகிரி என்று சொல்லக்கூடிய திருவானிரின் சோலைமலையில் வேறு பயன் எதுவும் எதிர்பார்க்காமல் அதையே பயனாக கொண்டு நினைத்து கொண்டிருப்போம். அதுதான் பிராப்யம், அதுதான் நலம். நெறிப்பட அதுவே நினைவது நலமே அப்படிங்கிற இந்த பாசத்திலே சொன்ன விஷயம் நினைப்பது, போன பாசத்திலே சொன்ன விஷயம் போவது, அதுக்கு முன் பாசத்திலே சொன்ன விஷயம் திருமாலிஞ்சோழனையே அடைவது. அழகா கொண்டு வர அடைவது இருக்கட்டும், போகலாம், போவது இருக்கட்டும், நினைக்கலாம். நினைப்பதே பரம பிராப்தி. குலசேகர ஸ்ரீரங்கம் போகணும்னு நினைச்சார், போறது அடுத்தது, போய் அங்க போய் சேர்ந்தப்பறம் என்னங்கிறது அடுத்தது. முதல்ல இந்த நினைச்சுட்டே இருக்கிறோம் இல்லையோ, அந்த நினைவே பரம பிராபியமா இருக்கான். அக்ரூர யாத்திரையும் அதுதான், அக்ரூர் யாத்திரை பண்ணார் அப்படின்னு, ஆனால் கண்ணனை பாக்கிறதுக்காக. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் அவர் அந்த யாத்திரையை பத்தி நினைச்சிட்டு இருந்தார், என்னைக்கு யாத்திரை பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருந்தார். மறுநாள் யாத்திரை பண்ணணும் சொல்லிட்டான், சொன்னா முன்னாள் ராத்திரி முழுக்க அவர் தூங்கலையா, நாளைக்கு யாத்திரை பண்ண போறோம் அதை நினைச்சு தூங்கவே இல்லையா. அந்த மாதிரி அந்த நினைவு திவ்ய தேசத்துக்கு போய் பெருமாள் சேவிக்க போறோம் அப்படின்னா, திருமாலிஞ்சோலமலை போய் பெருமாள் சேவிக்க போறோம் அப்படின்னா, போவது ஒரு ஆனந்தம் இருக்கட்டும், போக போறோம் அப்படிங்கிற நினைவு இருக்குள்ள அதுவே ஒரு ஆனந்தம். அத நெறிப்பட அதுவே நினைவது நலமே. திருமாலிஞ்சோலமலை இருக்கே அதை நினைப்பதே நலம். நெறிப்பட அப்படின்னா அது வழிபடும்படி அப்படின்னு, திருமாலிரின் சோலைமலையே வழிபடும்படி, அதாவது திருமாலிரின் சோலைமலையே அதை சேவிப்பதற்காக போறது. அலஞ்ச பிரயோஜனமாக வேற எதுக்காகவும் போல, அங்க நூறு பேருக்காக போல, இதுக்காகவே போறது என்று அர்த்தம். அலஞ்ச பிரயோஜனராய் கொண்டு நினைக்குவதுவே பிராப்தியம் என்கிறான் பிள்ளான் சீசன். வேற பிரயோஜனம் நினைக்காமல் இதே போவதையே பரம பிரயோஜனமாக அப்படியே நினைச்சிருந்தாங்க. கிரியன நினைமென் கீழ்மை செய்யாதே, கிரியன நினைமென் கிரினா பிராப்தியம் அர்த்தம். நான் சொல்ல போற விஷயத்தையே பரம பிராப்தியமாக நினைத்துக் கொள்ளுங்கள். கீழ்மை செய்யாதே, கீழ்மையான காரியத்தை பண்ண வேண்டாம், அதாவது விஷயாந்தரத்திலே ஈடுபடுதலாகிற காரியத்தை பண்ண வேண்டாம். உரியவர் வெண்ணை உண்டவன் கோயில் என்ன பண்ணணும் அப்படின்னா நினைக்கணுங்கிற, எதை நினைக்கணும், திருமாலிஞ்சோலைமலையை நினைக்கணும். அந்த திருமாலிஞ்சோலைமலையை சொல்ற உரியவர் வெண்ணை உண்டவன் கோயில், உரியில இருக்கக்கூடிய வெண்ணை, உரியவர் வெண்ணை உண்டவன் அச்சுவடு அழியாமே புகுந்து நின்று அருளுகிற சர்வபோக்கியமான திருமலை. மேல உரியல வெண்ணெய் வச்சிருக்கா இவனுக்கு எடுக்க கூடாது அப்படின்னு, ஆனால் அதை அந்த உரியல இருக்கக்கூடிய வெண்ணையை தான் ஏதோ ஒரு உபாயம் பண்ணி அந்த வெண்ணையை எடுத்தவன் நேர இங்க வந்திருக்கான். அச்சுவடு அழியாமே வெண்ணெய் எடுத்து காட்டவன் அந்த சுவடு அந்த அடையாளம் அழியாமல் அப்படியே வந்திருக்கான். அங்க சுவடுனா சுகம்னு இருக்கும். தஜன்ய முக விகாசோபா திருமாலிஞ்சோலைமலை கிருஷ்ணாவதாரத்துல உரிமையில வச்சிருந்த வெண்ணையை கிருஷ்ணால எடுக்க முடியாதுன்னு நினைச்சு மேல வச்சிருந்த வெண்ணையை அவன் எடுத்து அதை சாப்பிட்டப்புறம் என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்தினாலே முகத்துல என்ன மலர்த்தி இருக்கும், அதே மலர்த்தியோட கூட திருமாலிஞ்சோலைமலை வந்திருக்கான். அதனாலதான் உரியவர் வெண்ணை உண்டவன் கோயில், அப்போ ஒரே சந்தோஷம், அப்ப இருந்த சந்தோஷம் இப்ப தெரியுது. அன்னைக்கு ஆயர்பாடியில ஒவ்வொரு கிரகத்திலையும் போய்
வெண்ணெய் களவு கொண்டு சாட்ட போது என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் இப்ப தெரியுது. அப்ப வெண்ணெய் சாட்டது இதுக்காக அப்படின்னா ஒரு ஜீவன் தனக்கு கிடைக்கிறாங்கிறதுக்காக, இப்பவும் அதுக்காக தான். அதாவது எம்பெருமான் ஒவ்வொரு கிரகத்திலையும் போய் வெண்ணெய் சாட்டான் அப்படின்னா வெண்ணெய்ங்கிறது பரம பிரயோஜனம் இல்ல, அந்தந்த கிரகத்துல இருக்கிறவர்கள்லாம் எம்பெருமான் வெண்ணெய் சாட்ட வைபவத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டு யசோதையிடம் வந்து சொல்வதும் அதை பற்றி பாட்டாக பாடுவதும் அந்த குழந்தை வரலன்னா ஐயோ வரலையேன்னு தவிப்பதுமாக இருந்தார்கள். அப்போ இவன் வெண்ணையை திருடல, ஆனால் கோப கோபிகளுடைய மனசை திருடினான் அப்படிங்கிறார் நாராயணியத்துல பட்டதிரி சொல்ற. சாருணா சோரன் என்ன, நீ சாரு சோரன், நீ அழகான சோரன், நீ சாதாரண சோரன் இல்ல. ஹிருதயம் அப்படி முஷித்வா ஹர்ஷ சிந்து நிதாஸ்தம், நீ வெண்ணையோடு கூட ஹிருதயத்தையும் சேர்ந்துதான் திருடுற அப்படின்னா. வெண்ணை திருடும் வெண்ணை திருடான் சொல்றதே தவிர மனசு மொத்தத்தையும் கண்ணன் கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு முக விகாசம், அதே முக விகாசத்தோட கண்ணன் இங்க வந்திருக்கான். ஏன்னா இங்கேயே எல்லாருடைய மனசையும் திருடின் இருக்கான், தன்னுடைய சௌந்தரியத்தை காண்பித்து எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கான், எல்லாரையும் தனக்கு எழுதி வாங்கறான். அதனால் உரியமர் வெண்ணை உண்டவன் கோயில் மரியோடு பிணை சேர் மாலிரின் சோலை. அதனால இங்க இருக்கவெல்லாம் எப்படி இருக்கான்னா ஆனந்தமா இருக்கா, சர்வபோக்கியமான மரினா குட்டி, பிணைனா மான், மான் பெண், பெண்மான், குட்டிகளோடு கூட பெண்மான் சந்தோஷமா இருக்கக்கூடிய இடமா. மரியோடு பிணை சேர் மாலிரின் சோலை நெறிப்பட அதை வணங்கும்படியாக, அதுவே நினைவது வேற பிரயோஜனம் இல்லாமல் மாலிஞ்சோலை வணங்க வேண்டும் என்பதே பிரயோஜனமாக அதையே நினைத்துக் கொண்டிருப்பது நலமே, அதுதான் பரம பிராபியம். அந்த ஞானம் கொஞ்சம் அதுதான் பரம புருஷார்த்தம் வியாக்கியானம் பண்ற சாட்சாத்தம். திருமாநிதிக்கு போவதை தியானம் செய்வதே பரம புருஷார்த்தமாக இருக்கும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய சாரம். நலமேல நினைவேன் அப்படின்னு அடுத்தது ஒன்னு ஒன்று நமக்கு அழகாக உபதேசம் பண்ணுவதாக பாட்டு இருக்கு. கிரியான நினைவின் அப்படிங்கிற இதையே உபாயம், இதே பிராபியமாக நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நலமேல நினைவின் அப்படிங்கிற அடுத்தது நமக்கு உபதேசம் பண்ணுவதாக அவ்வாறு அழகாக அழிச்சுகிற பாசனங்களை பார்த்துக் கொண்டிருக்கோம். இதுல தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் தீப்தாச்சரிய ஸ்வபாவம் முகரித ஜலஜம் வருஷுகாம் போதவர்ணம் சைலச்சத்ராபிகுப்தாஸ்ரிதம் அதிவிலசத்தேதி மாபீதகவ்யம் சம்ரம்போக்ஷித்த பூமிம் பிரணமதனுகுணம் பூதனா சேதனாந்தம் பூர்வாச்சாரியம் ஸ்ருதீனாம் சுப கவிதகிரி ஸ்தானதோ நிர்விவேச. தீப்தாச்சரிய ஸ்வபாவம் அப்படின்னு முதல் பாசுரத்துடைய சாரம், வளருளி மாயோன் அப்படின்னு பிரகாசிக்க கூடியவன், திருமாலிஞ்சோல மலையிலே இருப்பதாலே பிரகாசிக்க கூடியவன். ஆழ்வார் சொன்னார் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு அப்படின்னு. ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. நீசனே நிறைவொன்றவில்லை என்கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே. எம்பெருமான் எப்படிப்பட்டோன்னா சர்வேஸ்வரன், நித்திய சூரியர்களுக்கெல்லாம் நாயகன், இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் நிர்வாகன், அப்படிதான் இருக்கட்டும். இதுல என்ன பெருமை இருக்கு, அது தேசமோ, இதுல போய் ஒரு பெருமையா? நித்திய சூரியர்கள் சர்வஜர்களா இருக்காக, இப்ப அவருடைய கைங்கரியத்தை எத்தனை சேவி என்ற லோகத்தில் இருக்கான் அப்படிங்கறது ஒரு பெருமையா? தேவர்கள்லாம் ஓரளவு சக்தர்களாக இருக்கார்கள், அவர்களுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கட்டும். அதெல்லாம் காட்டுல பெரிய பெருமை திருவேங்கடவுடையான பெருமை என்ன அப்படிங்கிறான்னா, நீசனே நிறைவொன்றுமில்லை என் கண் பாசம் வைத்த, ஒண்ணுமே இல்லாம என்கிட்ட பாசம் வைத்திருக்கான், அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப நீச்சனானவன் நானு, ஆனா அவர்கள் எல்லாம் கூட விட்டுட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வந்து என்கிட்ட பாசம் வைத்து என் அடிமையை ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கறதான் இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெருமை. நித்திய சூழலுக்கு அனுகூலம் தான் அப்படிங்கறது மீனுக்கு நீர் வார்ப்பார் போலே அப்படிங்கிற, மீனுக்கு போய் ஜலம் கொடுக்க வேண்டாமே, தரையில இருந்து யார் தாகத்தில் தவிக்கிறானோ அவனுக்கு ஜலம் கொடுத்தா விசேஷம், மீனுக்கு ஜலம் கொடுக்கறதுல என்ன விசேஷம்?
அதாவது நித்திய சூழலுக்கு அனுகிரகம் பண்றதுன்னு விசேஷம் இல்லை, எனக்கு அனுகிரகம் பண்றானே கருணையினாலே அது விசேஷம், அதனால்தான் அவனுடைய பெருமை கூடுகிறது அப்படின்னு ஆழ்வார் சொன்ன ரீதியில இங்கே வளருளி மாயவன் திருமாலிரஞ்சோலை மலையில வந்தப்புறம் அவன் வளருளியா பிரகாசிக்கிறான். அதுதான் தீப்தாச்சரிய சுபாவம் முகரித ஜலஜம் அப்படிங்கறது ரெண்டாவது பாசனத்திலே பார்த்தோம். அதில் குரல் சங்கத்து அப்படின்னு மூன்றாவது பாட்டு வருஷுகம் போத வர்ணம் புயல் மழை வந்தார் புரிந்துரை கோயில் அப்படின்னு இந்த பாசனத்தில் இருக்கு. இங்கே எம்பெருமானை சொல்லும்போது புயல் மழை வண்ணர் அப்படின்னா மழை பொழியக்கூடிய மேகவண்ணன் அர்த்தம். மேகவண்ணன் அப்படின்னா மேகம் போல நிறமுடையவன் என்று மாத்திரம் அர்த்தம் இல்ல, மேகம் போல சுபாவமுடையவன் என்று அர்த்தம். வண்ணம் தான் சுபாவம் அர்த்தம், மேகத்தினுடைய சுபாவத்தை உடையவன், குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவன், தரம் பாராமே பொழியக்கூடியவன், எல்லாருக்கும் கருணையை கேட்காமலேயே பொழியக்கூடியவன், முதலான மேகத்துக்கு இருக்கக்கூடிய சுபாவங்கள் எல்லாம் வச்சுக்கணும். மேன்மை கீழ்மை பாராதே பொழியக்கூடியவன், மேகம் வந்து மழையில தான் பெய்யும் கீழே பெய்யாதுங்கிறதுலாம் கிடையாது, எல்லாருக்கும் மழை பெய்ய முடியும். அதுபோல மேகத்துக்குள்ள சுபாவங்கள் மொத்தமும் எம்பெருமானுக்கு இருக்கான். ஒரு 10 சுபாவம் சொல்லலாம், 30 சுபாவம் வரைக்கும் சொல்லிருக்கான். ரொம்ப முக்கியமானது எதுவும் கேட்டாலும் குளிர்ச்சியா இருக்கான். நல்ல வெயில் காலத்துல சாயங்காலம் 5 மணிக்கு மேகம் வந்தா எப்படி தாபம் தீர குளிர்ச்சி வந்துருவோம், அந்த மாதிரி சம்சார தாபம் தீர குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவன், அழகாக இருக்கக்கூடியவன், மழையை கருணை மழையை பொழியக்கூடியவன், தரம் பாராதே பொழியக்கூடியவன் அப்படின்லாம் பல அர்த்தங்கள் வச்சுக்கலாம் மேகம் போல. அதனால வருஷுகம் போத வர்ணம் உண்மையில வருஷம் போதான சாதாரண மேகத்தை கூட சொல்லல, மழை மேகம் புயல் மழை வந்த கார் மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்த அந்த மேகம் மழைக்கு தயாரா இருக்கக்கூடிய அதுக்குதான் அந்த குளிர்ச்சி உண்டு. வெள்ள மேகங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஆகாசத்துல போயிட்டே இருக்கும், ஏரோப்ளைன்ல பார்த்தா தெரியும், வெளியே கீழே பார்த்தா மேகம் தான் தெரியும், இத்தனை மேகமா இருக்கு ஆனா கீழே மழையே காணுமே. விமானத்திலே பார்த்தானா பூமி தெரியல, மேகம்தான் தெரியுது. அப்ப இத்தனை மேகம் இருந்ததுன்னா கீழே மழைதானே இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் மழை மேகம் இல்ல, அதெல்லாம் அது சாதாரண மேகம், மழை மேகம் தான் மழையை கொடுக்கும். அதுதான் சொல்ற மழை மேகமாக பெருமை இருக்கான், வெறும் மேகமாக இல்லை. கருணை காரொப்பார் கருணை மழை பொழிந்திருங்கள், மேகம் போல கருணை மழையை பொழிந்திருவார் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அதனாலே அப்படி வருஷக்காம் போத வர்ணனாக மழை மேக வர்ணனாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறதுனாலே அந்த மலை விசேஷம். வருஷுக்காம் போத வர்ணம் நீலமேக சியாமலனாய் அழகா இருக்காங்கிற முக்கியம், நீலமேகம் போல அழகாக இருக்கான். சைல சத்ராபிகுப்தாசிரிதம் மலையே குடையாக எடுத்து ஆசிரியர்களை ரட்சித்தவன் என்ன அர்த்தம். அப்படி மழை பொழியும் போது உடனே இவர்கள் எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற கொஸ்டின், இப்படியாவது காப்பாற்றுவேன் கோபாயே சுவாத்ம யோகேன, இது சோயமே விரத ஆகிதா, இது எனக்கு ஒரு விரதம், இவர்களை கட்டாயம் காப்பாற்றுவேன் அப்படின்னு சங்கப்பம் பண்ணிட்டு இறங்குறான் கிருஷ்ணன். அப்போ சைல சத்ராபிகுப்தர் ஒரு கொடை எடுத்து காப்பாற்ற முடியும், என்ன கொடை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தான். அதுக்கு ஏத்த கொடை தான் எடுக்க முடியும். இப்போ சாதாரண மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாதாரண கொடையை எடுக்கிறோம், ஏதோ ஜலத்தினால மழை பெய்கிறது அப்படின்னா அந்த ஜலம் நமக்கு உள்ளுக்குள்ள வராதபடி துணியினாலே செய்யப்பட்ட கொடையெல்லாம் எடுத்து நம்ம வச்சிருந்துருக்கோம் ஜலம் உள்ளுக்குள்ள வராம இருக்கிறது. ஆனா இந்திரனும் கல் மாதிரி பொழியிறானாம், கல்லு கல்லா விழலாம் எல்லாமே, அது இந்த துணி கொடையெல்லாம் தாங்காது, நல்ல பனி கட்டி இருக்கோ பனிக்கட்டி மழைய கொட்டுறது ஒன்னு ஒன்னும் அப்படி அந்த துணிய பிழந்தனு உள்ளுக்குள்ள வந்துடும், அந்த மாதிரி கூர்மையாக இருக்கக்கூடியது. அப்ப கண்ணன் பார்த்தா இது இதுல இருந்து காப்பாத்தலன்னா வெறும் துணி கொடையெல்லாம் போறாது, கல் கொடை தான் வேணும், கல் எடுத்து கல் மாறி காத்தான் என்றும், கல் மாறி காப்பாத்துக்கு கல் எடுத்தான், கல் எடுத்து அழகா சொல்றார் ஆழ்வார் திருமங்க ஆழ்வார். மலையை எடுத்தான் அப்படின்னா ஒருத்தன் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கணும், அது இல்லையா
அதாவது ரெண்டு இருக்கு, மலையை எடுத்தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கல் எடுத்தான் ஒண்ணு இருக்கு. சின்ன பையன் ஒருத்தன் தெருவில் இருக்கு கல் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் அடிக்கணும் கல் எடுத்தான் அப்படின்னா குருஜி எப்படி அனாயாசமா எடுப்பானோ அந்த மாதிரி அந்த மலையை கண்ணன் எடுத்துக்கான. அந்த மலையை எடுத்த போது மலையை எடுத்த மாதிரி எடுக்கல, கல் எடுத்த மாதிரி எடுத்துருக்கான் அவன். ஏன் கல் எடுத்தான்னா கல் மாறி காத்தான், கல் கல் மாறி கல்மழையிலிருந்து காப்பதற்காக கல் தான் எடுக்கணும். கல் எடுத்து கல் மாறி காத்தான், அதாவது இந்த ரட்சணம் பண்ணும்போது எத்தனை அழகா பார்த்து பார்த்து பண்றாங்கிறதா விஷயம். எல்லாரும் இந்த மலைக்கு கீழே வாங்கோ, எல்லாரையும் காப்பாத்துறேன்னா கிருஷ்ணா உன்னை நம்பி வரலாமாங்கிற அவள்லாம். திடீர்னு கை முடியல என்னால கீழே போட்டு போறேன் மலையன்னா மலைக்கேடுதான் எல்லாரும் ஆயிடுவோம். ஆனா வாங்கோ அப்படிங்கிறான், கிருஷ்ணன் மேல இருக்கிற நம்பிக்கையினால எல்லாரும் உள்ளுக்குள்ள போறான். சைல சத்ராபிகுப்தாசிரிதம், அதனால அபிகுப்தாசிரிதம் நன்றாக காப்பாத்திருக்கானா. அந்த ஏழு நாள்ல அந்த உள்ளுக்குள்ள என்னென்ன காரியம் நடந்ததுங்கிறது பெரியார் கட்டுப்பாட்டுல சொல்ற. யானை தங்குட்டிக்கு பால் கொடுக்க, சிங்கம் தங்குட்டிக்கு பால் கொடுக்க, அது இது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மலையில இருக்கக்கூடிய ரிஷிகள் தபஸ் பண்றான், குடும்பம் நடத்துறவாளா குடும்பம் நடத்துறாளாம், துணி உளத்துறவாளாம் துணி உளத்துறவாளாம், ஊர்கா உளத்துறாளாம் ஊர்கா உளத்துறாளாம், ஸ்கூலுக்கு போறவாளாம் ஸ்கூலுக்கு போறாளாம், யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. பகல் உண்டு இரவு உண்டு எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்படியே ஒரு மாசம் போன அப்புறம் ஒன்னும் பண்ண முடியல. இந்தனால ஒரு வார காலம் தொடர்ந்து மழை பெஞ்சதுன்னா அட்லீஸ்ட் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு கேட்டா துணியாவது உலரல, எங்காத்துல துணியே உலரல, ஒரு வாரம் மழையா இருக்கு, எங்காத்துல ஊறுகாய் எல்லாம் மொத்தம் போயிடுத்து ஒரு வாரம் மழையினாலே அப்படின்லாம் சொல்லணும் இல்லையோ. அதெல்லாம் எதுவுமே இல்ல, துணியும் நன்னாக உழந்துட்டுதான் இருக்கு. எப்போ புடுதுனிய கூட உலராம பண்ண முடியலையா, இந்தனால புடுதுனி கூட நல்லா உழந்துருச்சு, அது சட்டம் உலராது, நினைவும் நினையாது, உலரவும் உலராது. ஆனால் அந்த புழுதுனிய கூட இந்திரனால உலர் வைக்காமல் பண்ண முடியல அப்படின்னு போது அவனுக்கே வெக்கமாயிருக்கு. அப்படி ஒரு குறவும் இல்லாமல் அவர்களை காப்பாத்திருக்கான். சைலச்சத்ர அபிகுப்த ஆசிரிதம், ஆசிரியர்களை கோப ஜாதிகளை ரட்சித்தவன் அப்படிங்கிற கொற்றக்குடை. அதிவிலசத்யேதிமா, அதிவிலசத்யேதிம் அடுத்து ஆபீத கவ்யம். அதிவிலசத் ஹேதும், மிகவும் பிரகாசிக்கிற திருவாழியுடையவன் என்ன அர்த்தம். அறமுயல் ஆதி படையவன் அப்படிங்கறதுதான் அதிவிலசத்யேதிம். சேத்தினா சக்கரம் அர்த்தம். அதிவிலசத்துனா ரொம்ப பிரகாசிக்கிறது. அஞ்சாவது பாட்டில சொல்லும்போது திறமுடை வளர்த்தால் தீவனை பெருக்காது, அறமுயல் ஆழிப்படையவன் கோவில். ஆழிப்படையவன் தான் இருக்கு, ஆனா இங்க அதி வீலசத்து. ஏன்னு கேட்டா அறமுயல் ஆழிப்படையவன் எம்பெருமான் வந்து தர்மத்தில ஈடுபடுறான், ஆசிரியர்களை காப்பாற்றுவது என்கிற தர்மத்தில் ஈடுபடுறான். அவனுக்கு மிகவும் உதவக்கூடிய ரீதியிலே இந்த சக்கராயுதம் இருக்கான், அதனால இந்த பிரகாசத்தோடு கூட இருக்கு. நான் உதவுற மாதிரி யாரும் உதவுறதில்லை. துஷ்டர்களை சக்கராயுதம் தானே ஒழிக்கிறது, துஷ்டர்களை ஒழித்து சிஷ்டர்களை காப்பாற்றுவதற்கு சக்கராயுதம் தானே. அதனால தானே சுதர்சனாஷ்டகம் பாடியிருக்கார். அதி வீலசத்யேதிம், மற்ற ஆயுதங்கள்லாம் போல இல்ல, மிகவும் பிரகாசிக்கக்கூடிய ஆயுதத்தை உடையவர். ஆபீத கவ்யம், கவ்யம் தான் வெண்ணெய், வெண்ணெயை நன்கு உண்டவன் அப்படின்னு அர்த்தம். உரியமர வெண்ணெய் உண்டவன் அப்படின்னு சொன்னது இல்லையோ, அதுதான் சொன்னீங்க ஆபீத கவ்யம். அதனுடைய தாற்பத்தையும் முன்னாடி சொன்னேன், எல்லாருடைய மனதையும் அபகரித்துக் கொண்டான் அப்படின்னு. சைல சத்ராபிகுப்தாசிரிதம் அதி வீலசத்யேதிம் ஆபீத கவ்யம், எல்லாமே அழகான வார்த்தை. வெறும் ஆயுதம் இல்ல, விலசத்து பிரகாசிக்கக்கூடிய ஆயுதம் இல்ல, அதி வீலசத் மிக மிக பிரகாசிக்கக்கூடியது. வெறுமா ஆசிரியர்களை காப்பாற்றினான் அப்படின்னு இல்ல, குப்த ஆசிரியம் காப்பாற்றணும் இல்ல, அபிகுப்த ஆசிரியம் நன்றாக காப்பாற்றினான். எப்படின்னா மலையை எடுத்து நன்றாக காப்பாற்றினான். இந்த மலையா எடுக்கணும், உங்களை காப்பாற்றுறாங்க ஒரு மலையெல்லாம் எடுத்துட்டு இருக்க முடியுமா, அதுதான் கேட்பான். நீ நன்னா இருக்கணும் அப்படிங்கறத நான் இவ்வளவு பாடு போட முடியாது, எனக்கு ஒரு லெவல் உண்டு. அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, குழந்தைகளை காப்பாற்றணும் ஒரு லெவல் உண்டு, அவ்வளவுதான், அதுக்கு மேல பண்ண முடியாது. ஆனால் அதிசாகசமான காரியங்களை செய்தாவது அவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கான்.
அதான் அபிகுப்த ஆச்சிரம். நன்கு காப்பாற்றணும்னா எப்படிங்கிறது கண்ணன் கிட்டதான் கத்துக்கணும். அதிவிலச தேதி, அதே மாதிரிதான் ஆபீத கவ்யம், வெறும் கவ்யத்தை சாத்தான் அப்படின்னு இல்ல. பீத்தம்னா உறிஞ்சினான் அர்த்தம், உறிஞ்சி எடுக்கிறான் இந்த வெண்ணைய. ஆபீத, நன்கு உறிஞ்சி இருக்கான், கொஞ்சம் கூட பாக்கி இல்லாம வெண்ணை விழுங்கி வெறும் களத்தை வெப்புடன் அதன் ஓசை கேட்கும் கண்ணவிரான் கற்ற கல்வி அப்படிங்கிற அது மொத்தத்தையும் சாட்டு அதை உருட்டி விட்டுடுவானான். ஆபி தகவியம் அப்படின்னு யாரார் தடன் தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி. தோளால் எடுக்கலாம், கையால் எடுக்கிறது கிடையாது, விரலால் எடுக்கிறது கிடையாது. உண்மையில வெண்ணை விரலால் தான் எடுக்கணும், மேல கையால் எடுக்கிறதே தப்பு. துத்தியம் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது, விரல் நுனியினால் எடுக்கணும். கையால எடுத்தானா விரலால எடுத்தானா? விரலாலையும் எடுக்கல, கையாலையும் எடுக்கல, முழங்கையால எடுக்கல, தோளால எடுத்துதான். தோல் வரைக்கும் தடன் தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ரெண்டு தோளையும் ஒண்ணு சேர்த்து ரெண்டு கையும் ஒண்ணு சேர்த்து அப்படியே மொத்தமா வெண்ணை எடுத்து விழுங்குறானா. அதான் ஆபி தகவியம், ஆறாத வெண்ணை விழுங்கி அப்படிங்கிற திருமங்கியாழ்வம். அதுல எத்தனை ஒரு ஆசை, அத்தனை ஆசையோடு கூட இங்க திருமாலை ஜெயல்மலைக்கு வந்திருக்கான் அவன். இங்கேயும் நாறு நரும்பலில் மாலிருஞ்சோலை நம்பிக்கை, நான் நூறு தடா வெண்ணை வாயிலிருந்து பராவி வைத்தேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற. அவன் அன்னைக்கு வெண்ணையெல்லாம் எப்படி சாப்பிட்டுதான் இங்க வந்திருக்கான், நானும் நூறு தடா வெண்ணை எம்பெருமானுக்கு கொடுக்கறேன், நூறு பெரிய பாத்திரம், அந்த பாத்திரம் நிறைய வெண்ணை எம்பெருமானுக்கு நான் கொடுக்கறேன், நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன. அந்த ஆண்டாளுடைய ஒரு திவ்ய அபிப்பிராயத்தை சுவாமி ராமானுஜர் நிறைவேற்றினார் அப்படிங்கிற சரித்திரம் நமக்கு தெரியும். திருமாலிரு ஜோல்வழியிலே எம்பெருமானுக்கு நூறு தடா வெண்ணெய், நூறு தடா அக்கார வடிசில் இதையெல்லாம் சமர்ப்பித்தார். வெண்ணெய் சாட்டு வந்தவன் இவன். ஆண்டாளுடைய அபிலாஷையை பூர்த்தி பண்ணி ஆண்டாளாரே அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் என்பதாக சம்பிரதாயம் சொல்றது. அந்த சுவாமி ராமானுஜருடைய அந்த சகசாப்தியை கொண்டாடி இருக்கோம் நம்ம. இப்போ ஆபீதகவ்யம் அப்படி வெண்ணையில அத்தனை ஆசையோடு கூட அதை உண்டவன், உரிய மாதிரி வெண்ணை உண்டவன், மேல வச்சிருந்தா மேல இருக்க உற்ற வேண்டியதுதானே, அதை எப்படியாவது உபாயம் பண்ணி அதை எடுத்து உண்டவன். அந்த மாதிரி ஜீவர்கள் தான் மேல இருக்கிறதா நினைச்சா கூட இம்ரான் இப்படியா அவளை கீழே இறக்கி அவளை தனக்காக ஆக்கி கொள்கிறான். இப்படி எத்தனையோ அர்த்தம் இருக்கு இதுல. உரியமர் வெண்ணை உண்டவன் கோயில் அப்படிங்கறத இப்படி அழகாக ஆபீத கவ்யம் அப்படின்னு அருள் செய்தார். நீ அடுத்த பாசுரத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம் பின்னாடி. அதுவா எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.